அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நாம் பார்க்கக்கூடியது 8ஆம் வகுப்புல வளம் பெருகுக அப்படிங்கிற செயல் பகுதி வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வளம் பெருகுக அப்படிங்கிற இந்த செயல் பகுதி பார்த்தோம்னா எந்த பகுதியிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை அப்படிங்கிற ஒரு புறத்திரட்டு பகுதியிலிருந்து நமக்கு இங்கே வந்து பாடல்கள் வந்து நமக்கு ஒரு பாடலானது பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டிருக்குது. இது பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சேரநாட்டின் அங்கே இருக்கக்கூடிய வளத்தை பற்றி இந்த பாடலானது பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து நம்மளுக்கு தகடூர் யாத்திரை அப்படிங்கிற பகுதியிலிருந்து நமக்கு இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகடூர் அப்படின்னா இன்றைய தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தர்மபுரி அப்படிங்கிற பெயர் தான் பண்டைய காலத்தில் சங்க காலத்தில் தகடூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த தகடூரை ஆட்சி செய்தவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதியமான். இந்த தகடூரை ஆட்சி செய்தவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதியமான். அவர் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு ஒரு பாடல் அந்த தகடூர் யாத்திரையில் வந்து சேரர்களின் கூடிய வளத்தை பற்றி சொல்லக்கூடியதாக ஒரு பாடல் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பாடலை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ப்போம். பெருநீரால் வாரி சிறக்க, பெருநீரால் வாரி சிறக்க, இருநிலத்து எட்ட வித்து எஞ்சாமை நாறுக, நாராறு முட்டாது வந்து மழை பெய்ய, பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க, அக்கிளை பால்வார் பிரைஞ்சி கதிரேன, அக்கிளை பால்வார் பிரைஞ்சி கதிரேன, அக்கதிர் ஏறுகளு செல்வர் களம் நிறைக, அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக, போரின் உருகெலும் ஓதை வெறிய பெடையோடு நாரை பிரியும் விளைவயல், யானர் தாக அவன் அகன்றலை நாடு. சரி, இப்போ இந்த பாடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிக்கு உண்டான பொருள் பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க, பெருநீரால் அப்படின்னா அதிக நீரால், அதிக நீர்நிலைகளில் நிறைந்திருக்கின்ற நீரால். வாரி அப்படின்னு என்னது? வருவாய். பெருநீரால் அதிக வருவாய் கொடுக்கின்ற சிறக்க, சிறந்து விளங்க, இருநிலத்து, இருநிலம் அப்படின்னா நன்சை குன்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நன்சை அப்படின்னா நீர் பாய்ந்துகின்ற நிலம், குன்சை அப்படின்னா வானத்தை மட்டுமே, மழை நீரை மட்டுமே எதிர்பார்க்கின்ற கூடிய நிலம் தான் பார்த்தோம்னா புன்சை. அப்படி இரு நிலத்தில் எட்ட வித்து எஞ்சாமை நாறுக, அந்த இரண்டு நிலத்திலுமே விதைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விதைக்கின்றார்கள். எஞ்சாமை நாறுக, எஞ்சாமை நாறுகன்னா பார்த்தோம்னா அந்த விதைகளை பார்த்தோம்னா அந்த இரண்டு நிலத்திலுமே பார்த்தோம்னா விதைகளை வந்து விதைக்கின்றார்கள். நாரார முட்டாது வந்து மழை பெய்க, அந்த விதைகளை வந்து அந்த இரண்டு நிலத்திலுமே பார்த்தோம்னா முளைக்க செய்கிறாங்க. அப்படி அந்த விதைகள் முளைப்பதற்கு முட்டாது வந்து மழை பெய்க, முட்டாது அப்படின்னு என்னது? இடைவிடாது, இடைவிடாமல் மழையை பெய்ய வேண்டும். அப்படி இந்த மழையானது பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பெயில்க, ஒட்டாது வந்து கிளை பெயில்கனா அந்த பயிரானது வளர்ந்து கிளைவிடும். ஒட்டாது வந்து கிளை பெயில்க, கிளையானது பார்த்தோம்னா வளர்ந்து வரும். அந்த கிளையில் பால்வார் பிரைஞ்சி கதிரேன, அந்த கிளைகளில் பால் வார்த்து, அதான் பார்த்தோம்னா அந்த பயிர்கள் வந்து பால் வார்த்து கொண்டு பிரைஞ்சி கதிரேன, அந்த கதிரானது ஈணுகிறது, பால் வார்த்து கொண்டு அந்த கதிரானது ஈணுகிறது. அந்த கதிர் ஏர்களு செல்வர், ஏற்பிடித்து அந்த வயலை உழுதுகின்ற செல்வர்களினுடைய களம் நிறைக, களம்னா அந்த நெற்களம், அந்த களத்தில் கொண்டு போய் அந்த நெல்லாத அந்த நெற்களை பார்த்தோம்னா
நிரப்பணும் அப்படிங்கிறாங்க. நிரப்பப்பட்ட அந்த களத்து போரெல்லாம் காவாது வைகிக. அந்த களத்துல பார்த்தோம்னா நெற்களை கொண்டு போய் குவிகளாக குவிக்கிறாங்க. அந்த நெற்குவிகளுக்கு காவல்கள் தேவையில்லைங்கிறாங்க. போரெல்லாம் காவாது வைகிக. அங்க பார்த்தோம்னா காவல்கள் தேவையில்லை. போரின் உருகலும் ஓதை, அந்த போர், அந்த வைக்கோல் போரை, அந்த நெல்லை வந்து நம்ம எடுத்து அடிக்கும் பொழுது அங்க மக்கள் எழுப்பக்கூட ஓசையானது பார்த்தோம்னா உருகலும் ஓதைனா ஓசை, வெறியி, வெறியினா அச்சம் கொண்டு அந்த போர் அடிக்கும் பொழுது அங்க ஓசை எழுப்புறாங்க. அந்த ஓசையை கேட்டு அச்சம் கொண்டு பெடையோடு, பெடை என்ன பார்த்தோம்னா பெண், பெண் பறவைகளோடு நாரை பிரியும். நாரையானது அந்த பெண் பறவைகளை பிரிந்து விளைவயில், அந்த வயலை விட்டு பிரிந்து போகிறது. யானர் தாக, யானர் என்ன என்னது, அதிக வருவாய் ஈட்டக்கூடிய. யானர் தாக அவன் அகன்றலை நாடே, இவ்வாறு அகன்ற வயலை கொண்ட அந்த சேர மன்னனின் மருத வயலை பற்றி அதனுடைய வளத்தை சொல்கிறார்கள். அது பார்த்தோம்னா பெருநீரால் வாறு சிறக்க அகன்ற நீர்நிலைகளை கொண்டது. அந்த இரு நிலத்து எட்ட விட்டு எஞ்சாமை நாறுக, இரண்டு நிலங்களிலே பார்த்தோம்னா விதைகள் விதைக்கிறாங்க. நாரார முட்டாது வந்து மழை பெய்க, அந்த விதைகளானது பார்த்தோம்னா முளைப்பதற்கு இடைவிடாமல் மழை பெய்ய வேண்டும். பெய்தவில் ஒட்டாது வந்து கிளை பெய்க, அந்த பயிர்கள் எல்லாமே நன்கு வளர்ந்து கிளை விட்டு வளர்கிறது. அந்த கிளையானது பால்வார் பிரெஞ்சி கதிரின, பால்வார் பாலை சுமந்து கொண்டு கதிராக அந்த கதிரிகளை பார்த்தோம்னா ஈனும். அந்த கதிர் ஏர்களு செல்வர் களம் நிறைய, ஏற்பிடித்து உளுந்த செல்வர்களினுடைய களத்தில் நிறைய நிரப்பப்படுகிறது. அந்த களத்து போரெல்லாம் காவாத வைக்கிங்க. அப்படி நிரப்பப்பட்ட அந்த களத்திற்கு பாதுகாப்புக்கு யாருமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. போரின் உருகலும் ஓதை வெறியி தடையோடு, அப்படி அந்த களத்தில் நிற்பப்பட்ட அந்த நெற்பயிர்களை வந்து வைக்கோர் போர்கள் அந்த நெல்லை வந்து அடிக்கும் பொழுது ஓசைகள் எழுப்புறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஓசையில பார்த்தோம்னா பெண் பறவைகள் நாரைகளோடு பிரிந்து அந்த விளை வயலை விட்டு வெளியே போகிறது. அப்படிப்பட்ட ஓசை எழுப்புகின்ற அந்த யானர் தாக அவன் அகன்றலை நாடே, அந்த அகன்ற வயலை உடைய நாடாக அந்த மருதநில வயல் பேரனுடைய நாடானது விளங்குகிறது அப்படின்னு இந்த பாடலை வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பாடல் வந்து நமக்கு மனப்பாட பகுதி கிடையாது, ஒரு முறை படிச்சுக்காங்க. இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து உங்களுக்கு நான் வீட்டு பாடமாக கொடுக்குறேன். சரியா? நன்றி.